ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிட்டரி ஒர்க்கர், ஓகேங்களா, ஸ்வீப்பர், இந்த மாதிரியான போஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ், ஓகேங்களா, ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வர சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, ஓகேங்களா, உங்களை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வர சொல்கிறாங்க. ஜாயினிங் டேட் எப்போ அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படி போகணும், எந்த டேட் போகணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம், ஓகேங்களா. இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த தமிழ் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து போய்க்குவோம். இது ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சது, ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 29/11/2021 அன்று வெளியிடப்பட்ட உத்தேச தேர்ச்சி பட்டியலின்படி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட், ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருன்னா இது வந்து மெயினில் மெயினாக செலக்ட் ஆகிருக்கவங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க கிடையாது, ஓகேங்களா, அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருவள்ளூர், திருவாரூர், வேலூர், விருதுநகர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களுக்கு உத்தேசமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் அனைத்து விண்ணப்பதாரர்களும் பாருங்கள், இதை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும், ஓகேங்களா. 8/12/2021, ஓகேங்களா, 8ஆம் தேதி இந்த மாதம் 12ஆம் மாதம் டிசம்பர் 8ஆம் தேதி வந்து 2021 பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். யாருக்கிட்ட அப்படின்னா அன்றைக்கி வந்து காலையில் 10 மணிக்கு அந்தந்த முதன்மை மாவட்ட நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் முன்பு தவறாமல் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள், ஓகேங்களா. ஓகே, இப்போ எங் இதுனா யார் சார், எப்படி சார் நாங்கள் போகிறது, எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் எந்தெந்த கேட்டகரி, இன்கேஸ் நீங்கள் வந்து கரூர் மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து கரூர் மாவட்ட நீதிபதி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இல்லைன்னா வந்து மாவட்ட நீதிபதிகள் முன்பு தவறாமல் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து ஆஜராகணும். நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி, சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருவள்ளூர், திருவாரூர், வேலூர், விருதுநகர், நீங்கள் எங்கேயா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முதன்மை மாவட்ட நீதிபதி இல்லைன்னா வந்து மாவட்ட நீதிபதிகள் முன் வந்து தவறாமல் வந்து ஆஜராகணும்னு சொல்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட, ஓகேங்களா. ஓகே சார், நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவ்வாறு ஆஜராகும் பொழுது பின்வரும் ஆவணங்களை தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும். அங்கே வந்து நீங்கள் போகும்போது வந்து எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆன்லைன் விண்ணப்பத்தின் நகல், ஓகேங்களா. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அப்ளிகேஷன் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து நீ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஒன்று வந்திருக்கும், ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா, பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எழுத்து தேர்வு நுழைவு சீட்டு, ஓகேங்களா, எக்ஸாம் எழுதுகிற போனால் ஹால் டிக்கெட்டு, அப்படி இல்லைன்னா பொது நடைமுறை தேர்வு நுழைவு சீட்டு, ஓகேங்களா, இல்லைன்னா வந்து பொது வாய்மொழி தேர்வு நுழைவு சீட்டு நகல். இது என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், எக்ஸாம் எழுத போனீங்க இல்லையா அந்த ஹால் டிக்கெட்டு, அப்படி இல்லைன்னா ப்ராக்டிக்கல் கொண்டு போன ஹால் டிக்கெட்டு, அப்படி இல்லைன்னா வந்து வாய்மொழி தேர்வுக்கு நீங்கள் போனீங்க இல்லையா ஓரல் டெஸ்ட்டுக்கு அந்த ஹால் டிக்கெட்டு, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட மூணுமே இருந்தால் கூட மூணுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. மூணாம் நம்பரில் 0.3 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது பான் அட்டை அல்லது பயணியர் அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஆதார் கார்டு இருந்தாலும் ஓகே, ஆதார் கார்டு இல்லை சார் அதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது சார் எல்லாமே கரெக்டாக அப்படின்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இல்லை சார் எனக்கு வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது, பேன் கார்டு இருக்குது எனக்கு, அந்த பேன் கார்டில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. மோஸ்ட்லி நான் சொல்கிறதுல எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். என்னென்ன கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பேர், அதாவது வந்து பேர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி ஹின்ஸில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் கொடுக்க போகிற எந்தெந்த ஒரிஜினல் நீங்கள் வந்து கொடுக்க ஒரிஜினல் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை கொடுக்குறீங்களோ ஜெராக்ஸ், அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும், சேமாக தான் இருக்கணும், ஒரே மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போங்க. ஸ்கூல் டிசி இது மார்க்ஷீட்டில் இருக்குங்க இல்லையா, அதே மாதிரி பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதில் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து
விண்ணப்பதாரரின் அசல் மற்றும் சுய சான்றப்பம் மட்டும் அனைத்து கல்வி சான்றிதழ்கள், தொழில்நுட்ப கல்வி தகுதி சான்றிதழ், சாதி சான்றிதழ், உடல் ஊனத்திற்கான சான்றிதழ், தமிழ் வழியில் கல்வி பயின்றமைக்கான வந்து சான்றிதழ், ஆதரவற்ற விதவை சான்றிதழ், முன்னுரிமைக்கான சான்றிதழ், ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் காலேஜ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தால், ஊனமுற்றோர்களாக இருந்தால் ஊனமுற்றோருக்கான சர்டிஃபிகேட் அது எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்டிஎம் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்தில் அஞ்சாவதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இரு நபர்களிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ்களின் அசல். ஓகேங்களா? ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ட்ட வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கணும். அது வாங்கிட்டு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அனுபவ சான்றிதழ் ஏதேனும் இருந்தால், இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் செவனில் என்ன சொல்கிறாங்கன்னா, தகுதி வாய்ந்த மருத்துவ அதிகாரியால் வழங்கப்பட்ட உடற்தகுதிக்கான சான்றிதழ். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாயிண்ட் செவனில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் வரையும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம். அவங்க ஒரு ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய உடற்தகுதி சான்றிதழின் மாதிரி படிவம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணைய முகப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்வை குறைபாடுள்ள விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய கண் பார்வை தகுதிக்கான சான்றிதழை அரசு மருத்துவமனையில் தகுதி பெற்ற உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பதவிக்கு குறையாத கண் மருத்துவ நிபுணரிடமிருந்து கண் தகுதி சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உத்தேசமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ப்ரொஃபஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பின் அவர்கள் அரசு மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரிகளிடமிருந்து விண்ணப்பதாரரின் உடல் ஊனத்தின் தன்மை பற்றியும் மேலும் அவ்வூனம் அவரது பணியினை திறம்பட செய்வதில் தடை செய்யாது என்ற சான்றிதழையும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த உங்களுக்கு வந்து ஊனம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதனால் வந்து நீங்கள் செய்கிற வேலை எதுக்கும் வேலைக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க, கொண்டு வர சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேதி பார்த்தீங்கன்னா 2/12/2021 அன்றைக்கி வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். ஃபில் பண்ணி வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது ரெண்டையுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தர்றேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க.